ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர. ஏழரை சனி, அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி என்று எந்த சனியாக இருந்தாலும் அந்த சமயத்தில் நல்லது நடக்க மகா பிரியமா சொல்ல சொன்ன எளிய ஸ்லோகம். பொதுவாகவே சனியோட தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நாம் எது செய்யறதா இருந்தாலும் ஜாக்கிரதையா செய்யணும். ஒரு நாள் மகா பெரியவா மடத்தில் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்து கொண்டிருந்தார். அந்த சமயத்தில் ஒரு பக்தர் வந்தார். பெரியவா, என் வீட்டில் என் மனைவிக்கு அஷ்டம சனி நடக்கிறது, என் பையனுக்கு ஏழரை சனி நடக்கிறது, வீட்டிலே நிம்மதியே இல்லை, எப்பவும் சண்டையும் சச்சரவுமாகவே இருக்கிறது, நிம்மதி கிடைக்க நீங்கள்தான் வழி சொல்லணும். அந்த பக்தரின் குமுறலை கேட்டு கருணாமூர்த்தி சும்மாவாயிருப்பார். அவருக்கு மட்டுமில்லை, அங்கே இருந்த அனைவருக்குமான உபதேசத்தை பெரியவா கூறினார். பொதுவாகவே அஷ்டமசனி அர்த்தாஷ்டமசனி நடக்கிறச்சே கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருக்கணும்னு தான் சொல்லுவார். இருந்தாலும் இந்த ஸ்லோகத்தை அந்த சமயங்களில் சொன்னால் அதோட தாக்கம் கொஞ்சம் குறையும், நல்லது நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும் என்று சொன்னார். அது என்ன மந்திரம்? கார்கோடகசிய நாகசிய தமயந்தியா நலசிய ச ரிது பர்ணசிய ராஜர்ஷே கீர்த்தனம் கலிநாசனம். கார்கோடகசிய நாகசிய தமயந்தியா நலசிய ச ரிது பர்ணசிய ராஜர்ஷே கீர்த்தனம் கலிநாசனம். இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி சொல்றது மூலமா, அதுவும் சனிக்கிழமைகள் சொல்றது மூலமா, எப்பேற்பட்ட சனி தோஷமா இருந்தாலும் அதோட தாக்கம் குறைந்து நல்லதே நடக்கும் பெரியவா சொல்லி இருக்கான். இது அந்த பக்தருக்கு மட்டுமில்லை, நம் எல்லோருக்குமான உபதேசம். இந்த ஸ்லோகத்தை இன்னொரு தடவை சொல்றேன். கார்கோடகசிய நாகசிய தமயந்தியா நலசிய ச ரிது பர்ணசிய ராஜர்ஷே கீர்த்தனம் கலிநாசனம். கார்கோடகசிய நாகசிய தமயந்தியா நலசிய ச ரிது பர்ணசிய ராஜர்ஷே கீர்த்தனம் கலிநாசனம். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.